வருகிற நவம்பர் பதினாறாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாக போகிறது அதை குறித்து நம்ம பார்க்க போறோம் மறக்காம தமிழ்வதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க வங்கக்கடலில் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவே தமிழகத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்து வருகிறது அடுத்து வரப்போகிற நாட்களில் மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை நவம்பர் பதினாறாம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கியே நகரக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுப்பெற்றாலும் தமிழக கடற்கரை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்தவரை புயலாக மாறுமா அல்லது இது ஒரு தாழ்வு மண்டலமாகவே தமிழகத்தில் கரையை கிடக்குமா எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்பது குறித்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக துல்லியமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் இந்த மழை என்பது கண்டிப்பாக மீண்டும் நவம்பர் மூன்றாவது வாரத்தில் தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை என்பது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் நவம்பர் மூன்றாவது வாரத்திலும் மழையுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏற்கனவே தற்பொழுது இரண்டாவது வாரத்திலே நமக்கு மழையுடைய தீவிரம் பொறுத்தது மிக கனமழை முதல் அதிக அதிகனமழை வரை கடலோர மாவட்டங்களை பதிவாய்க் கொண்டிருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது வாரத்திலும் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரம் என்பது மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு முன்னெச்சரிக்கை காரணமாகவே தற்போதே அறிவிக்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று கண்டிப்பாக இது மேலும் தீவிரமடையும் வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும் கண்டிப்பாக நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் தொடர்ந்து இந்த நவம்பர் மாதங்கள் முழுவதுமாக இடைவெளி விட்டு மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி கொண்டே இருக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரித்து வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் மறக்காம தமிழ்வதனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க